அன்பானவர்களே, ஆண்டவர் குயவன், நாம் களிமண். களிமண்ணாக நாம் அவர் கையில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை நல்ல பாண்டமாக அவர் வனைவார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் வனையப்பட வேண்டும். அவர் நம்மை வனைய வேண்டும். அவர் விரும்புகிற பாண்டமாய் நாம் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனத்துக்குரிய பாத்திரமாக, எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, அவரை சந்தோஷப்படுத்துகிற பாத்திரமாக உங்களை என்னை கர்த்தர் மாற்றுவாராக. அழகாக அலமாரியில் வைக்கப்படுகிற பார்வைக்கு பகட்டாய் தெரிகிற பாத்திரமாய் அல்ல. வெள்ளி பாத்திரங்கள், பொன் பாத்திரங்கள் பல அலமாரியில் அழகாய் வைக்கப்படுகிறது. அலமாரியில் அடுக்கி வைக்கப்படுகிற அழகான பாத்திரங்களாய் அல்ல, அன்றாடம் பயன்படுகிற ஆண்டவரின் பாத்திரங்களாய் உங்களை என்னை கர்த்தர் மாற்ற அர்ப்பணித்து இந்த பாடலை பாடலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேதமும் கீதமும் நிகழ்ச்சியில தொடர்ந்து எங்களோடு பேசிக்கொண்டே வரீங்கப்பா. இந்த சத்தியத்துக்கு நாங்கள் சாட்சியா வாழணும். இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அனுபவமாய் மாற வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் நாங்கள் தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கிறதை காண வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. இன்று இரவு நீங்க குயவனாக, நாங்கள் களிமண்ணாக, எங்களை வனைகிற, நாங்கள் உம்மால் வனையப்படுகிற ஒரு பாண்டமாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களில் அகற்ற வேண்டியதை அகற்றுங்க, எடுக்க வேண்டியதை எடுத்துருங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பரம குயவனே, என்னை வனையுமே, உம் கரத்தாலே என்னை வனையுமே. பரமக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. பாடுங்க. பரமக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. உமக்காக என்னை வனையுமே, களிமண்ணான என்னை வனைந்திடுமே. உமக்காக என்னை வனையுமே, களிமண்ணான என்னை வனைந்திடுமே. பரமக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. ஒரு நாள் எரேமியாவை ஆண்டவர் ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போக சொன்னார். குயவன் வீட்டுக்கு எரேமியா போனபோது குயவன் திரிகையிலே மண்ணை வைத்து ஒரு பாண்டத்தை வனைந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கையில் அது கெட்டு போயிட்டு வாசிக்கிறோம். அதை மீண்டும் நல்ல பாண்டமாக வனைவதற்கு அவன் முயற்சி செய்தான். ஆண்டவர் அந்த சம்பவத்தை காண்பித்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் தான் களிமண், நான் குயவன். என் கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறீர்கள். கெட்டு போன உங்களை, தவறி போன உங்களை மீண்டும் நல்ல பாண்டமாய் வனைவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் அப்படி வனைய ஆயத்தமா இருக்கிறார். ஒரு நல்ல பாண்டமாய் வனைய அவரால் முடியும். Your broken life, your bitter life can become a better life. உங்களுடைய கசப்பான வாழ்க்கை பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற்ற முடியும், மாற்றப்பட முடியும். மாறாள் என்கிற அந்த நகோமி மீண்டும் நகோமியாய் மாறினது போல கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவார்? என்னால என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க. பிசாசு, நண்பர்கள், நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை தவறான திசையில் கொண்டு போயிருக்கலாம். புத்தியினமாய் செய்த காரியங்கள் நமது பாண்டம் கெட்டு போன ஒரு பாத்திரம் போல மாறியிருக்கலாம். இனி இந்த பாத்திரத்தை யார் எடுத்து பயன்படுத்துவார்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, புயவன் ஒருவர் இருக்கிறார். அவர் கையில வாழ்க்கையை கொடுத்தீர்களானால் அவர் உங்கள் பாண்டத்தை, உங்கள் பாத்திரத்தை, உங்கள் வாழ்க்கையை நல்ல பாண்டமாக வனைந்து பயன்படுத்துவார். பாடலாமா? Thank you, Lord. உம் கரத்தாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினி. உம் கரத்தாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினி. எந்தனையும் தொட்டு உம் சாயலாக மாற்றும்
உம்மைப் போல மாற்றிடுமே. எந்தனையும் தொட்டு உம் சாயலாக மாற்றும், உம்மைப் போல மாற்றிடுமே. எந்தனையும் தொட்டு உம் சாயலாக வனையும், உம்மைப் போல மாற்றிடுமே. உம்மைப் போல மாற்றிடுமே, உம்மைப் போல மாற்றிடுமே. பரமக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. உமக்குகந்ததாய் உடைத்து என்னை உம்முடமையாக்கிடுமே. உமக்குகந்ததாய் ஆண்டவரே என்னை உடைத்து உம்முடமையாக்கிடுமே. விருப்பம் போல என்னை விரும்பும் உந்தன் கரத்தால், சொல்லுங்க, விருப்பம் போல என்னை விரும்பும் உந்தன் கரத்தால் அருமையாக வனைந்திடுமே. விருப்பம் போல என்னை விரும்பும் உந்தன் கரத்தால் அருமையாக வனைந்திடுமே, அருமையாக வனைந்திடுமே. பரமக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. பரமக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. உமது சித்தத்தின் மையத்தில் என்னை வைச்சி வழி நடத்துங்கப்பா. Lord, keep me always in the center of your will. உங்க சித்தத்தின் மையத்துல வச்சிருங்க. உங்க சித்தத்துல தான் இருக்கிறேங்கிற நிச்சயத்தோட என் ஓட்டத்தை ஓட விரும்புறேன். உங்க சித்தத்தை விட்டு வலது இடது பண்ண நான் போகாதபடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சித்தத்தின் மையத்துல வச்சு என்னை வழி நடத்துங்க. என் வாழ்க்கையில 24 மணி நேரமும் தேவ சித்தம் மட்டுமே நடக்கட்டும். உங்க சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும் ஆண்டவரே. இதுவே உங்கள் ஜெபமாய் மாறட்டும். பாடலாமா? Thank you, Lord. உமது சித்தத்தின் மையத்தில் என்னை வைத்து என்றும் வழி நடத்திடும். உமது சித்தத்தின் மையத்தில் என்னை வைத்து என்றும் வழி நடத்திடும். உந்தன் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன், முழுமையாக அர்ப்பணம் செய்தேன். சித்தம் செய்ய என்னை முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்கிறேன், முழுமையாக அர்ப்பணம் செய்தேன், முழுமையாக அர்ப்பணம் செய்தேன். பரமக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. பரமக்குயவனே என்னை வனையுமே, சித்தம் போல் என்னை. கையை உயர்த்தி கடைசியா ஒரு முறை சொல்லுங்க. உமக்காக என்னை வனையுமே, களிமண்ணான என்னை வனைந்திடுமே. உமக்காக என்னை வனையுமே, களிமண்ணான என்னை வனைந்திடுமே. பரமக்குயவனே என்னை வனையுமே, சித்தம் போல் என்னை வனையுமே. பரமக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. எங்கள் ஆண்டவரே, குயவனே, எங்களை களிமண்ணை போல படைக்கிறோம். இந்த ஆராதனை பார்க்கிறவர்கள், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்கள், என் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். நீங்கள் விரும்புகிற பாண்டமாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமான, உம்மால் பயன்படுத்தப்படுகிற பிரயோஜனமான பாத்திரமாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும். உமது கரங்களில் கொடுக்கிறோம், எடுத்து பயன்படுத்தும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.